ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு பெஸ்ட் ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காலியாக வர இந்த பெருங்காய டப்பாலாம் தூக்கி போடாமல் எப்படிலாம் பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணலாங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடியா, இப்போ ஒரு மூணு டப்பா எடுத்துருக்கேன். அதோடைய அடிப்பக்கம் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணுத்துலேயுமே ஒரே அளவில் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெருங்காய டப்பா தான் எடுத்திருக்கேன். இதில் ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கிற பொருளை ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஆனால் ரொம்பவுமே ஹைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற பொருளை ஆர்கனைஸ் பண்ணால் டப்பா கீழே விழுந்துடும். இதுக்காக நான் இப்போ இந்த டப்பாவில் அடியில் கட் பண்ணல, அதில் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ ஒரு நீட்டான ஆர்கனைசர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ இதை ஒட்டி காஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு பெயிண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு ஹைட்டான பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்டான ஆர்கனைசர் கிடச்சிருச்சு. இதில் இப்போ இந்த மாதிரி பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணும்போது இது வந்து கீழே விழாது. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி பெருங்காய டப்பாவை பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா, மூணு பெருங்காய டப்பாவுடைய மேல் மூடி மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மூடியை ஒரு இடத்துல ஒட்டிக்கிறேன். பாருங்க, நான் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டெப் மாதிரி ஒட்டியிருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். இப்போ ஆர்டிஃபிஷியலாக மூணு லேம்ப் ஒரே மாதிரியாக எடுத்துருக்கேன். இந்த லேம்பை நம்ம ஒட்டி வச்சுருக்கிற அந்த மேல் முடியில் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு அழகான டெக்கர் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மேல் முடியை மட்டும் பர்மனண்டாக வச்சுக்கிட்டு நம்ம அப்பப்போ தேவைப்பட்டப்ப ஃபங்க்ஷன் இல்லை பார்ட்டி டைமில் இந்த மாதிரி லேம்ப் வச்சு அழகாக நம்ம டெக்கர் பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிற இன்னொரு பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் டேப் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஆர்கனைசர், அப்படி இல்லைன்னா ஃப்ளவர் வேஸ்ட். நம்ம விருப்பம் தான், இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கிளிட்டரிங்காக சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை ஒரு டேபிள் டெக்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக ஒர்க் பண்ணி டேபிள் வைக்கும்போது பார்க்குறதுக்கு இது வந்து அழகாக இருக்கும். ஸோ நமக்கு ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வேஸ்ட்டாக தூக்கி போட பொருள் யூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ பெருங்காய டப்பா தானே தூக்கி போடாமல் இந்த மாதிரி பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஐடியா, இந்த மாதிரி மறுபடியும் கட் பண்ண பாக்ஸாக ஒன்று எடுத்துருக்கேன். அது மேல் பக்கம் வளைவு வளைவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து பெருங்காய டப்பாவுடைய மேல் மூடி ஒன்று எடுத்துருக்கேன். இதுக்கு மேலே அதோடைய உள்மூடியை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயும் இன்னொரு உள்மூடியை இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இதுக்கு மேலே இதை வச்சு ஒட்டி இதை வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய பெருங்காய டப்பா ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு அழகான கலர் கொடுத்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ரெட் கலர் பெயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இதோட கட் பண்ண இன்னொரு பாக்ஸும் இருக்குது. அதுக்கு வந்து நான் இதுக்கும் ரெட் கலர் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நம்மளுடைய சிம்பிள் ஃப்ளவர் வேஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் இந்த லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நம்ம வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா தனியாகவும் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு பூங்கொத்து சொருவி இதை டேபிளில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பெருங்காய டப்பாலாம் தூக்கி போடாமல் ஒரு சிம்பிள் ஒர்க் பண்ணி சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு ஆர்கனைசராக வச்சுருக்கேன். நீங்கள் இதை தனித்தனியாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ரெண்டையும் சேர்த்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ டப்பால் காலி ஆகிடுச்சுன்னா நம்மளால் எந்தளவுக்கு பெட்டராக ரீயூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது மூடிக்கிட்டு உள் மூடி கிடையாது, வெளி மூடி மட்டும்தான் மூடி இருக்குது. அது வந்து மேல் பக்கம் வரைக்கும் மூடியோடு சேர்த்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து சூப்பராக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ உள் மூடி கிடையாது, மேல் மூடி மட்டும்தான் வேணும். இப்போ சின்ன ஸ்வீட் பாக்ஸ் மேல் மூடி எடுத்துருக்கேன். அதை வந்து மேலே இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸை இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக ஒரு ரொட்டேட்டிங் ஆர்கனைசர் கிடச்சிச்சு. ஒரு ரொட்டேட்டிங் ஆர்கனைசருடைய ஒரு மினியேச்சர்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம சுற்றும்போது ரொம்பவே சூப்பராக சுற்றுது. பாருங்கள், இப்போ நான் இதில் ஏதாவது பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து இதில் பெயிண்ட் பாட்டிலில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்ட் பாட்டில் எவ்வளோ வெயிட்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ வெயிட்டாக வைக்கும்போது இது வந்து ரொட்டேட் ஆகுது. பாருங்கள், ஒரு சிம்பிள் ஆர்கனைசர் தான். ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடியில் கட் பண்ணோம்ல, அதை வந்து நான் இந்த மாதிரி கலர் பெயிண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து
ரெண்டு ஐஸ்டிக் வச்சுருக்கேன். அதில் வந்து ரேக் மாதிரி, ஸோ மேலே ஒன்று, அடிப்பக்கம் ஒன்று, சென்டரில் ஒன்று, மூணையும் வச்சு ஒட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட மினி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு டேபிள் டெக்கராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே கொள்ற மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு டேபிள் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு டெக்கர் பீஸ் தான், அழகாக இருக்கும். இது வந்து அடிப்பக்கத்தை கட் பண்ணுறதை விட நீங்கள் மேல் மூடியை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பொம்மைங்கிறதுனால அது வந்து இந்த ஹோல் வழியே கீழே விழவும் செய்யாது. இதுக்கு பதிலாக நீங்கள் மேல் மூடியை கூட பெட்டராக ரீயூஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இது ஆச்சு பெருங்காய் பவுடர் தான். இந்த பவுடர் இந்த டப்பாவில் வந்து ஹோல் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி அவங்களே ஒரு பக்கம் ஹோல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் பெரிய ஹோலாக இருக்கும். இதில் நான் வந்து இட்லி பொடி தான் கொட்டி வச்சுருக்கேன். நம்ம பொடி தோசை செய்யும்போது இதில் வந்து இட்லி பொடி கொட்டி வச்சு நம்ம போட்டு வைக்கும்போது நமக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும். நான் இப்போ தோசை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். நான் வந்து இட்லி பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே ஈவனாக மெலிசான ஒரு லேயரை நம்மளால் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பெரியங்கிட்ட போய் வாங்கினேன் தூக்கி போடாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு மேலே நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு நம்ம வந்து சூப்பராக இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரீயூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.